ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு கிளிச்சை பற்றி பார்க்கலாம். இந்த கிளிச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அபெக்ஸ் பில்டிங்கில் தான் இருக்குது. நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தா அதே அபெக்ஸ் பில்டிங் தான். ஸோ காட்ஸ்ல ட்ராவல் பண்ணுற வேலை பார்த்தீங்கன்னா மூணு அபெக்ஸ் பில்டிங் வர சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு அபெக்ஸ் பில்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த அபெக்ஸ் பில்டிங்குள்ளே ஒரு சூப்பரான ட்ரிக், அதாவது சூப்பரான கிளிச் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவை பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எடுத்து ஆலில் வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் ஏதாவது ஒரு எபெக்ஸ் பில்டிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பக்கத்திலே ஒரு சந்து இருக்கும். இந்த சந்துக்குள்ளே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரௌச் பண்ணி உட்காந்துக்கோங்க. நீங்கள் க்ரௌச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட்டை பின்னாடி வந்து படுத்து படுத்து எழுந்துகிட்டே இருக்க சொல்லுங்க. அந்த ஒரு மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிச் யூஸ் பண்ணி நீங்கள் அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போயிடுவீங்க. ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதேமாரி கிளிச்செலாம் வேணுன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் இந்த டைமில் ட்ரை பண்ணும்போது உங்கள் ஜாய்ஸ்டிக்கை கார்னரில் வச்சுக்கோங்க. லெஃப்ட் கார்னரில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் மூவ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் அண்டர் கிரவுண்டுக்குள்ளே வந்துடலாம். ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் டீம் வீட்டில் அட்லீஸ்ட் மூணு பேர் உள்ளே வர வைக்கலாம். ஆனால் ஒருத்தவர் உள்ளே இருந்தாலே போதும், ஒரு ஸ்குவாடே ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அப்புறம் ஏன்டா இந்த பாட்டை உங்களால் சுட முடியலன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து உங்களால் வெளியே எங்கேயும் சுட முடியாது, உள்ளே இருக்கிறவங்கள மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். இதில் இருக்கிற ஒரு பெரிய கிளிச்சே இது தான். நான் சொன்னேன் இல்லையா, உள்ளே இருந்தால் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலான்னு. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என் டீம்மேட் ஓடுற இடமும் உள்ளே தான், ஆனால் அந்த இடத்துல எனிமீஸ் வந்தால் உங்களால் கிளியர்லாம் பண்ண முடியாது. ஸோ ட்ரை பண்ணாதீங்க. எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், காட் இதில் வந்தால் என்ன நடக்கும்ன்றது. எல்லாருமே லூட்டுக்காக ஓடுவாங்க. அந்த இடத்துல எனிமீஸ் வந்தால் நீங்கள் ஈஸியாகவே அவங்கள கிளியர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்பவே ஈஸி தான். இந்த இடத்துல அப்புறம் எப்போ பெட்ரோல் கேன் வெடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேனை தூக்கி அடிக்கலாம், கிரனேட்ஸ் போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதெல்லாம் எஃபெக்டாக தான் இருக்குது. ஒரு பாட் வந்தது, அதை நான் கில் பண்ண ட்ரை பண்ணேன், என்னால் கில்லே பண்ண முடியல. அதனால தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன், இந்த கிளிச்சில் நான் எல்லாமே உங்களுக்கு ஸ்லோ பண்ணியிருக்கேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்க, நீங்கள் ஸ்மோக் த்ரோ பண்ணால் கூட இங்கேருந்து வெளியே போகுது. நீங்கள் எனிமீஸை இதை வச்சு பயமுறுத்திட்டு இருக்கலாம். ஒன்ஸ் இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம், அதாவது டேமேஜ் ஆனதுக்கப்புறம் எனிமீஸ்லாம் உள்ளே ஓடுவாங்க இல்லையா அந்த ரூம்குள்ளே, அந்த டைமில் நீங்கள் அவங்கள ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையானதான் கன்ஸ் தான். ஸோ கன்ஸ் இல்லை நேடு எது வந்தாலும் நீங்கள் அவங்கள ஈஸியாகவே கிளியர் பண்ணிடலாம். மறக்காமல் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க பிடிச்சிருந்ததுன்னா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பப்ஜி ரிலேட்டடான எல்லா கண்டென்ட்ஸும் போட்டுகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஏற்றி ஆலில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காட்ஸ்லாம் ரெடியாக வந்துச்சு. இப்போ ஒரு லுக் விட்டுட்டு கண்டிப்பாக அது வாழை வச்சு இந்த பில்டிங்கை நொறுக்க போகுது. நொறுக்கிறதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணுன்றது. நாங்கள் அவுட் ஆஃப் ஜோன் இருக்கிறதுனால இங்கே எனிமீஸ்லாம் வர சான்ஸ் இல்லை. நீங்கள் எது ஜோனில் இருக்கிற அபெக்ஸ் பில்டிங்கில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செகண்ட் கிளிச் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராஷூட்டில் தான். இந்த பேராஷூட்டில் நீங்கள் கிட்டவே க்ரௌச் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே பேராஷூட்டுக்குள்ளே ஈஸியாக போக முடியுது. ஆனால் அது போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிச் மாதிரி உங்களை இழுக்குது, ஒரு பக்கத்துலேயே இழுத்துக்கிட்டு இருக்குது. இதுலேருந்து நீங்கள் இதே மாடலில் வெளில வர முடியல, ஜம்ப் பண்ணி தான் வெளில வர முடியுது. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்றோலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜம்ப் பண்ணி உள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா எனிமீஸ் உங்களை சுட சான்ஸ் இருக்குது. ஸோ கிட்ட போய் கரெக்டாக க்ரௌச் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடலாம். அந்த ஒரு ரெண்டு செகண்ட் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் தப்பிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் காரையும் உள்ளே விட்டு பார்த்துருக்கோம். அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வண்டி எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா டாஷை எடுத்துக்கிறேன். டாஷை எடுத்துட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பேராஷூட்டுக்குள்ளேயே போய் நிறுத்திடலாம். ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், ஸோ உள்ளே போய் நிறுத்தினதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பேராஷூட்டை பறக்க வச்சுருங்க. இந்த இடம் ஜோனாக இருந்துன்னா நீங்கள் தான் சிக்கன்றன்னு அடிப்பீங்க. சப்போஸ் ஜோன் நவுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் பேராஷூட்டை யூஸ் பண்ணி பறந்து வந்துடலாம். ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி என்னை சுட்டுட்டான், அதனால் நான் கண்டினியூ பண்ண முடில. நான் பக்கத்தில் இருக்கிற பக்கி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பக்கியிலேருந்து காட்டுறேன். இது வேறு மேட்ச் தான். பக்கியை யூஸ் பண்ணி நீங்கள் உள்ளே போயிடலாம். நான் பார்த்தீங்கன்னா இறங்கத்துக்கு பதிலாக தெரியாமல் ரிவர்ஸ் எடுத்துட்டேன். அதுதான் பெரிய பிரச்சனையாயிடுச்சு எனக்கு. நான் ரிவர்ஸ் எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா கார் நடுவுலேயே மாட்டிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே ரிவர்ஸ் எடுத்துறாதீங்க. உள்ளேயே போயிட்டு போயிட்டு வந்தால் கூட எத்தனை தடவை வேணால் போகலாம். ரிவர்ஸ் எடுக்க பார்த்தீங்கன்னா இப்படி தான் மாட்டிப்பீங்க. ரிவர்ஸ் எடுத்ததுனால என்னால் இப்போ காரை எடுக்கவே முடியல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கார்லேருந்து இறங்கிட்டேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் நான் பேராஷூட்டை பறக்க வைக்கிறேன். நீங்கள் பேராஷூட்டை பறக்க வச்சதுக்கப்புறம் கார் கீழே விழுமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக விழாது ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கையே நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணலாம்.
கார் இப்போ இதே மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஹைட்டாக போயிட்டு டிரைவர் சீட்லேருந்து பேக் சீட்டுக்கு தாவிடுங்க. அங்கேருந்து நீங்கள் கீழே எனிமீஸ் வந்தாங்கன்னா ஈஸியாகவே கில் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணிட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சொன்ன ஏபெக்ஸ் ட்ரிக் இருக்கு இல்லையா, அதை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் பக்கியை யூஸ் பண்ணி எப்படி இன்விசிபிளாக ஆகிறதுன்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் அழுத்தி பாருங்கள். அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் அதை சொல்லியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ், அது மறக்காமல் பாருங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற எல்லா கண்டென்ட்ஸும் உங்களை தேடி வரணும்னா பக்கத்தில் பெல் பட்டன் எழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.